வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் ஒரு ஹமாத் மெடிக்கல் கார்பரேஷன்லேருந்து வந்த ஒரு தகவல் தான். அதாவது கத்தாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 6 மந்த்ஸ் ஆகவே, அதாவது ஒரு 6 மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கத்தாரோட ஒரு PHCC, அதுக்கப்புறம் ஹமாத் மெடிக்கல் கார்பரேஷன் எல்லாமே வந்து ஒரு சஸ்பெண்டரில் இருக்கு. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஒரு வாக்கிங்கில் போயிட்டு எந்த ஒரு கன்சல்டேஷனும் நம்ம வந்து பண்ண முடியாத அளவுக்கு வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எமர்ஜென்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இதை பற்றி. ஒரு சில ப்ரொசீஜர், அதாவது PHCCயை பொறுத்த வரைக்கும் 107க்கு கால் பண்ணி நம்ம வந்து ஒரு டெலி கன்சல்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ 107 கால் பண்ணி டெலி கன்சல்டேஷன், அது இல்லாமல் ஹமாத் மெடிக்கல் கார்பரேஷனுக்கு வந்து இன்னொரு வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க, 1600. ஸோ இந்த நம்பர் வசதியாக நம்ம வந்து கால் பண்ணி ஒரு டெலி கன்சல்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ டாக்டர்ஸ் கிட்டேயும் நம்ம வந்து பர்டிகுலராக நம்மளோட ஒரு பிரச்சனைகளை சொல்லி நம்ம வந்து கன்சல்டிங் பண்ணலாம். ஸோ அதன் விளைவாக நமக்கு தேவையான ஒரு மெடிக்கேஷன்ஸ், அதாவது மெடிசன்ஸ், மருந்துகள், வேறு ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கத்தாரோட கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாகவே கத்தார் போஸ்ட் மூலமாக நம்மளோட பேஷண்ட்ஸ், அதாவது ஹமாத் மெடிக்கல் கார்பரேஷனோட பேஷண்ட்ஸ்க்கும் சரி, அதே போல் PHCC பேஷண்ட்ஸ்க்கும் டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே வந்து அவங்க வந்து மெடிசன் கொடுக்குற வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள். இந்த ஒரு கோவிட் கிரைசிஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PHCC, அதுக்கப்புறம் ஹமாத் மெடிக்கல் கார்பரேஷன், இது ரெண்டுமே வந்து கத்தார் போஸ்ட்டோடு இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் கன்சியூமபிள்ஸ், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டோட ஒரு வீட்டுக்கே டோர் டெலிவரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 6 மாதமாகவே இது வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹமாத் மெடிக்கல் கார்பரேஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 230,000 பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் PHCCயில் ஒரு 70,000 பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணியிருக்கதா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 7,50,000 வரைக்கும் வந்து ஒரு மெடிகேஷன்ஸ், அதாவது மருந்துகள் மட்டும் இது வரைக்கும் வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்கதா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தால் இந்த விஷயங்கள், அதாவது டோர் டெலிவரி வந்து இனிமே வந்து ஒரு பெர் டோர் டெலிவரி வந்து ஃபீ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கத்தார் ரியால் 30 வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ்டு. ஸோ இப்போது நார்மலாக இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு மெடிசனுக்கு மட்டும் என்ன வந்து காஸ்ட்டோ அதோட பணம் மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும். இப்போ வந்து ஒரு டெலிவரி காஸ்ட் வந்து 30 ரியால் கத்தார் ரியால் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு 26th செப்டம்பர்லேருந்து இந்த வந்து ரூல் வந்து அமலுக்கு வருது. அதாவது இனிமேல் வந்து யாராவது இந்த மாதிரி ஒரு ஹோம் டெலிவரிக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ மெடிக்கேஷன்ஸோ இல்லை ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ டோர் டெலிவரிக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கூட உங்களோட ஒரு சார்ஜ் இல்லாமல் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு 30 ரியால் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ், அதாவது என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டோர் டெலிவரி பண்ணும்போது நமக்கு இந்த சார்ஜ் எல்லாமே வந்து அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிசன், மெடிக்கல் ரிப்போர்ட்டு, அதே போல் பர்த் சர்டிஃபிகேட், நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரி ஐட்டம்ஸ், டயபெட்டிக் சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் லைசன்ஸ் டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ரிப்போர்ட்டு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெடிசனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஸோ வீட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து சார்ஜ் கொடுக்கணும், அதாவது ஒரு டெப்பர் டெலிவரிக்கு வந்து 30 ரியால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 ரியால் வந்து நார்மலாக இப்போது நம்ம வந்து ஒரு டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு மூலமாக தான் நம்ம வந்து பே பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டில் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து பணம் வந்து நாட் அக்செப்டபுள், அதாவது கேஷ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்லி டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணலாம். அதர்வைஸ் த்ரூ ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது அதை வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வசதியை கண்டிப்பாக நம்ம வந்து பயனுள்ளதாக வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் கார்டு இல்லாதவங்க போய் ஹெல்த் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வேலிட் ஹெல்த் கார்டு இருந்தால் தான் நம்ம இந்த வசதியை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கத்தார் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு ஹெல்த் கார்டுன்றது வந்து ரொம்ப ஒரு அவசியம். ஸோ ஹெல்த் கார்டு இருக்குன்னா நம்ம வந்து ஒரு டெலி கன்சல்ட்டிங் மூலமாகவே நம்மளோட ஒரு ப்ராப்ளத்துக்கு, ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி ஸோ மெடிசனும் நம்ம வீட்டுக்கே வந்து வர வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து
ஒரு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ பிஹெச்சிசியை பொறுத்த வரைக்கும் 107 வந்து கால் பண்ணி நம்ம வந்து டெலிகன்சல்டிங் பண்ணணும். அதே போல் ஹெச்எம்சி ஹமாத் மெடிக்கல் கார்பரேஷனுக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 16000. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு தமிழோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீக்.